நமஸ்தேமா. நாம் இப்பொழுது 4வது வகுப்பு 2வது பருவம் நன்னெறி பாடல் பார்த்தோம் இல்லைங்களா. நன்னெறி பாடலுடைய பயிற்சி வினாக்கள் பார்க்க போகிறோம் சரிங்களா. முதலாவது நம்ம புத்தகத்தில் பக்க எண் 22 எடுத்துக்கோங்க. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? முதலாவது இன்சொல், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இன்சொல், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பாருங்கள் இங்கே என்னென்ன விடை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆ இன் கூட்டல் சொல், ஆ இனிமை கூட்டல் சொல், இ இன்மை கூட்டல் சொல், இ இனிய கூட்டல் சொல். சரிங்களா. இதில் இன்சொல் அப்படின்னா பிரிக்கும் போது எப்படி வரும் அப்படின்னா இனிமை கூட்டல் சொல் அப்படின்னு வரும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? இனிமை கூட்டல் சொல். முதலாவது சரியான விடை இனிமை கூட்டல் சொல். அடுத்து இரண்டாவது அதிர்கின்ற வலை. இச்சொற்களில் அதிர்கின்ற என்னும் சொல்லின் பொருள், அதிர்கின்ற என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பாருங்கள். இங்கே விடை என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அ உடைகின்ற, ஆ ஒழிக்கின்ற, இ ஒளிர்கின்ற, ஈ வளைகின்ற. இதில் சரியான விடை என்ன அப்படின்னா, அதிர்கின்ற அப்படின்ற சொல்லோடைய பொருள் என்ன அப்படின்னா ஒழிக்கின்ற. அதிர்கின்ற அந்த சொல்லோட பொருள் என்ன? ஒழிக்கின்ற. சரிங்களா. மூன்றாவது வியனுலகம். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வியனுலகம், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. முதலாவது இங்கே என்னென்ன விடை கொடுத்துருக்காங்க பாருங்க. அ வியன் குட்டல் உலகம், ஆ வியல் குட்டல் உலகம், இ விய குட்டல் உலகம், ஈ வியன் குட்டல் நூலகம். இதில் சரியான விடை பாருங்க எப்படி பிரிச்சிருக்காங்க. இந்த இடத்துல நூ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இந்த நூவை வந்து நம்ம எப்படி பிரிப்போம்? இன் கூட்டல் உ இல்லைங்களா, இன் கூட்டல் உ. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் இன் கூட்டல் உ எங்கே இருக்குது? ஆ வியன் கூட்டல் உலகம் சரிங்களா. அப்போ சரியான விடை என்னது? ஆ வியன் கூட்டல் உலகம் சரிங்களா. வியன் கூட்டல் உலகம் என்பது சரியான விடை. பாருங்கள் ஒரு முறை பாருங்கள். இன் சொல், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இனிமை கூட்டல் சொல். இரண்டாவது அதிர்கின்ற வலை. இச்சொற்களில் அதிர்கின்ற என்னும் சொல்லின் பொருள். ஒலிக்கின்ற. மூன்றாவது வியனுலகம். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வியன் கூட்டல் உலகம், வியன் கூட்டல் உலகம். அடுத்து பாருங்க வினாக்களுக்கு விடையளிக்க. உலகம் எப்போது மகிழும்? நன்னெறி பாடல் மூலம் உணர்த்துக. உலகம் எப்போது மகிழும்? நன்னெறி பாடலில் சொன்னாங்க இல்லையா உலகம் எப்போது மகிழும். அடுத்தவங்க நம்மளை திட்டும்போது உலகம் மகிழுமா? கடலால் சூழப்பட்ட இப்பெரிய உலகம் இன்சொல்லை கேட்டு மகிழும் சரிங்களா. கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து இனிமையான சொற்களை தான் நம்ம விரும்புவோம் இல்லைங்களா. வன்மையான சொற்கள், ரொம்ப கடும் சொற்களை நாம் விரும்ப மாட்டோம் இல்லைங்களா. அதுதான் பாருங்கள் உலகம் எப்போது மகிழும்? கடலால் சூழப்பட்ட இப்பெரிய உலகம் இன்சொல்லை கேட்டு மகிழும். இன்சொல்லை, இனிமையான சொற்களை கேட்டு தான் மகிழும் சரிங்களா. அடுத்து இரண்டாவது கடலின் அலைகள் எப்போது பொங்கி எழும்? கடலினுடைய அலைகள் எப்போ பொங்கி எழும்? பாருங்க கடலானது குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி கண்டு பொங்கும். கடல் வந்து குளிர்ச்சியான அந்த நிலாவுடைய ஒளியை கண்டு தான் பொங்கும் இல்லையா. பகலில் வர சூரியனின் ஒளியை கண்டு பொங்காது. ஏன் அப்படின்னா அந்த சூரியனின் ஒளிக்கு கடல் வந்து என்னாயிடும்? பொங்காது, அலை வராது சரிங்களா. நம்ம வந்து பகல் நேரத்தில் கடலுக்கு போக மாட்டோம் இல்லைங்களா. ஏன் அப்படின்னா அங்கே அலை வராது, அதனால் நம்ம அந்த பக்கம் போக மாட்டோம் சரிங்களா. இதுவே நம்ம மாலை நேரத்தில் போகும்போது அலை நல்ல அந்த குளிர்ச்சியான காற்று படும்போது நம்மளுக்கு கடல் வந்து என்னது, அந்த அலை வந்து பெரிய பெரிய அலைகள் எல்லாம் வரும். அதனால தான் இரவு நேரத்தில் கடலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அலைகள் பெருசாக வரும் சரிங்களா. அந்த குளிர்ச்சியில் அலை வந்து ரொம்ப பொங்கும் சரிங்களா. அதுதான் என்னது, கடலின் அலைகள் எப்போது பொங்கும்? கடலானது குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி கண்டு பொங்கும் சரிங்களா. அடுத்து பொறுத்துக. இன்சொல் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். இன்சொல் முதலாவது என்ன கொடுத்துருக்காங்க? இன்சொல். இன்சொல் அப்படின்னா என்னது? இனிமையான சொல் சரிங்களா. அப்போ இங்கே என்ன விடையை பாருங்கள்? இனிய சொல். இன்சொல் அப்படின்னா இனிய சொல் சரிங்களா, இனிய சொல். இரண்டாவது வன்சொல். வன்சொல் அப்படின்னா ரொம்ப கோபமான வார்த்தைகள், என்னது கடுஞ்சொல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. வன்சொல் அப்படின்னா கடுஞ்சொல், வன்சொல் அப்படின்னா கடுஞ்சொல். அடுத்து அழல் கதிர். அழல் கதிர் அப்படின்னா கதிரவனின் ஒளி. கதிரவனுக்கு இன்னொரு பேர் என்ன? சூரியன் சரிங்களா. தன்னென் கதிர் அப்படின்னா நிலவின் ஒளி. தன்னென் கதிர் அப்படின்னா நிலவின் ஒளி சரிங்களா. பாருங்கள் இன்சொல் அப்படின்னா இனிய சொல்,
வன்சொல் கடுஞ்சொல், அழல் கதிர் கதிரவனின் ஒளி, தன்னென் கதிர் நிலவின் ஒளி. சரிங்களா, அடுத்து பாருங்க. குறிப்புகளை கொண்டு கட்டத்தை நிரப்புக. குறிப்புகளை கொண்டு கட்டத்தை நிரப்பணும். சரிங்களா, பாருங்க குறிப்பு பாருங்க. நமது நாட்டின், நமது தாய் நாட்டின் திருப்பெயர், நம்ம தாய் நாட்டுடைய திருப்பெயர், நம்ம நாட்டுடைய பெயர் என்ன? இந்தியா. நம்ம நாட்டுடைய பெயர் என்ன? இந்தியா. சரிங்களா, அடுத்து அரசனின் வேறு பெயர், அரசனின் வேறு பெயர், அரசனுக்கு இன்னொரு பெயர் என்னம்மா? மன்னன். பாருங்க, நம்ம தாய் நாட்டுடைய திருப்பெயர் என்னது? இந்தியா. அரசனின் வேறு பெயர் மன்னன். சரிங்களா, மன்னன். ஓகேவா, இது மாதிரி புத்தகத்தில் அந்த இடத்துல எழுதிக்கிறோம். சரிங்களாம்மா, அடுத்தது பாருங்க. மூன்றாவது, உடைமையை இப்படியும் சொல்லலாம். உடைமையை, உடைமையை இப்படியும் சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? உடைமையை, நம்மளுடைய உடைமையை எப்படி சொல்லலாம்? சொத்து. நம்ம உடைமையை எப்படி சொல்லலாம்? சொத்து. அடுத்து நான்காவது பாருங்க, மனத்திற்கு பெயர் பெற்ற பூ. மனத்திற்கு பெயர் பெற்ற பூ, நம்ம வாசமா இருக்கிற பூ என்னது? மல்லிகை. மனத்திற்கு பெயர் பெற்ற பூ என்னது? மல்லிகை. இப்போ இந்த இடத்துல பாருங்க, அந்த ப்ளூ கலர்ல இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ளூ கலர்ல இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரியா, பாருங்க. வட்டத்தில் எழுதிய எழுத்துக்களை கீழே உள்ள கட்டத்தில் எழுதுக. வட்டத்தில் உள்ள எழுத்துக்களை கீழே உள்ள கட்டத்தில் எழுதுக. வட்டம்னா எதுன்னு தெரியுது இல்லைங்களா, இது மாதிரி ப்ளூ கலர்ல வட்டம். சரியா, பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? ஈ. அடுத்து இரண்டாவதுல என்ன இருக்கு? இன். மூன்றாவது என்ன இருக்கு? சோ. நான்காவது இல். ஓகேவா, இப்போ இந்த நாளையும் எழுது பாருங்க. ஈ இன் சோ இல், இன் சொல். வட்டத்தில் எழுதிய எழுத்துக்களை கீழே உள்ள கட்டத்தில் எழுதுக. அடுத்து பாருங்க, இப்படி பேசினால் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்படி பேசினால் எல்லாருக்கும் பிடிக்கும், எப்படி? இன்சொல், இனிமையான சொற்களை பேசும்போது எல்லாத்துக்கும் பிடிக்கும். சரிங்களா, அடுத்து பாருங்க, சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தை முதலாக கொண்டு சொல் உருவாக்குக. சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தை கொண்டு, சிறு வட்டம்னு தெரியுது இல்லையா, இந்த சின்ன வட்டத்தில் இருக்கிற எழுத்தை கொண்டு சொல் உருவாக்குக. இந்த ஃபஸ்ட்டு எழுத்து கூவில் தான் இருக்கணும். சரியா, இந்த கூவை பயன்படுத்தி நம்ம சொல் உருவாக்கணும். அவங்களே உதாரணத்துக்கு ஒரு சொல் கொடுத்துட்டாங்க பாருங்க, குடை. ஃபர்ஸ்ட் வேர்டு என்னது? குடை. சரியா, அப்போ பாருங்க, கூ டை அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க, கூ ரை குறை எழுதலாமா? குறை எழுதலாம். அடுத்து கூ இட்டை குட்டை, குட்டை எழுதலாம். சரிங்களா, அடுத்து பாருங்க, கூற இங் கு குரங்கு எழுதலாம். சரிங்களா, அடுத்து பாருங்க, கூதி குதிரை வராது. கூ வி ய இல் குவியல் எழுதலாம். சரிங்களா, பாருங்க என்னென்ன வேர்டெல்லாம் எழுத முடியும் பார்க்கலாமா? பாருங்க, கூ ரை குறை, கூ இட்டை குட்டை, கூ ர இல் குரல், கூ ட இம் குடம், கூ பாருங்க, கூ ரை குறை, கூ இட்டை குட்டை, கூ ர இல் குரல். அடுத்து கூ ட இம் குடம். சரிங்களா, கூ ட இம் குடம். அடுத்து கூலி இர் குளிர், கூலி இர் குளிர். அடுத்து கூ ர இங்கு கு குரங்கு, கூ வி ய இல் குவியல். அடுத்து கூ ட இல் குடல், கூற இட்டு டை குரட்டை. சரிங்களா, என்னென்ன வேர்டு நம்ம உருவாக்க முடியும் பாருங்க? குடை குறை குட்டை குரல் குடம் குளிர் குரங்கு குவியல் குடல் குரட்டை. பாருங்க என்னென்ன வேர்டுன்னு பாருங்க, குடை குறை குட்டை குரல் குடம் குளிர் குரங்கு குவியல் குடல் குரட்டை. இதை தவிர இன்னும் நிறைய வேர்ட்ஸு மேக் பண்ண முடியும். சரியா, இது தவிர நீங்கள் வந்து எவ்வளோ வேர்ட்ஸ் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்த்து புக்கில் எழுதி வைங்க. சரியா, அடுத்து
திருக்குறள் சரியா அறிந்து கொள்வோம். பாருங்க நம்ம திருவள்ளுவர் சரியா திருவள்ளுவர் எழுதுனது தான் திருக்குறள் இல்லையா. இந்த திருக்குறளில் கூட பாருங்க ஒரு குறள் கொடுத்துருக்காங்க பாருங்க, இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னா, இனிய உளவாக அதாவது நம்ம வந்து நல்ல சொற்கள் இருக்கும்போது சரியா கடுமையான சொற்களை பயன்படுத்துகிறோம். இப்போ ஒரு மரத்தில் பழம் இருக்குது, பழத்தை விட்டுட்டு நம்ம காயை சாப்பிடும்போது எப்படி இருக்கும், அதனுடைய சுவை நல்லா இருக்குமா? பழம் வந்து எப்படி இருக்கும், ருசியாக இருக்கும். காய் எப்படி இருக்கும், அதை சாப்பிட முடியுமா? அது மாதிரி தான் சரியா நல்ல வார்த்தைகள் நிறைய இருக்குது, அதை விட்டுட்டு ஏன் கடும் சொற்களை பேசணும் அப்படின்றது தான் இந்த குறளுடைய பொருள் சரிங்களா. திருவள்ளுவர் அந்த காலத்திலே நம்மளுக்கோசரம் எழுதியிருக்கார், இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அதாவது மரத்தில் இருக்கிற பழத்தை காட்டிலும் காய் வந்து எப்படி இருக்கும், கொஞ்சம் கடிக்க முடியாது. பழம் சாப்பிட பழம் வந்து சுவையாக இருக்கும் இல்லையா, காய் அந்த அளவுக்கு சுவையாக இருக்காது. அந்த காயை நம்ம சாப்பிட்ற மாதிரி சரிங்களா. அது மாதிரி நல்ல இனிய சொற்கள் இருக்கும்போது இந்த கடும் சொற்களை ஏன் நம்ம பேசணும் இல்லையா, எவ்வளவோ இனிய சொற்கள் இருக்குது, அந்த சொற்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. அதுதான் இந்த குறளுடைய பொருள். சரி மாணவர்களே, நன்றி மாணவர்களே. நீங்கள் வந்து என்னென்ன நல்ல சொற்களை பேசணும், இனிமையான சொற்களை பேசணும், அடுத்தவர்கள் மனம் புண்படாதபடி நம்ம வந்து நடந்துக்கணும் சரிங்களா. நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.